தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து கல்வித்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் பள்ளிகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பள்ளிகள் திறந்தவுடன் 35% கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்த அறிவிப்பு இல்லாததால் 35% கட்டணத்தை வசூலித்துக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரினார்கள். ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுவதால் ஆசிரியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்ட செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். வன்கொடுமையில் ஈடுபடுவோர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார். கோவில்பட்டி அருகே பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு நேரில் சென்று அவர் ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆடு மேய்க்கும் தகராறில் காலில் விழ வைத்தது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கார் வாங்க கோவில் நிதி ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கிராம கோவில்களை சீரமைக்க பெரிய கோவில்களின் உபரி நிதியிலிருந்து 10 கோடி ரூபாய் ஒதுக்கி அறநிலையத்துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. உபரி நிதியை பயன்படுத்தக்கூடாது என்ற இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை டிசம்பர் 1 தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்திய குடிமக்கள், வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது திருமணம் மற்றும் பிறப்பு சான்றிதழ்களை சரிபார்க்க உதவும் வெளியுறவு அமைச்சகம் உருவாக்கியுள்ள இ சனத் சேவை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இது குறித்த தகவலை isanat.nic.in என்ற வலைதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ சார்பில் இணையவழி பயிற்சி வகுப்புகளில் உலக சாதனை நிகழ்த்தும் முயற்சியாக நாடு தழுவிய வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 24 மணி நேரத்தில் அதிகம் பேர் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு வகுப்புகள் நேற்று தொடங்கி இன்று வரை நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளதால் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை கிண்டியில் இயங்கி வரும் மாநில தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள IBPS கிளார்க் பணியிட தேர்வுக்கு கட்டணமில்லா இணைய பயிற்சி வகுப்புகள் வரும் 19 தேதி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்காக விருப்பமுள்ளவர்கள் இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 5ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வாக உள்துறை அமைச்சகம் அறிவித்ததன் அடிப்படையில் ஹரியானா மாவட்டம் குருகிராமில் நாளை முதல் 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் திறக்கப்பட உள்ளன. திரையரங்குகள் முழுவதும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்படுவதுடன் ஆன்லைன் மூலம் நுழைவு சீட்டை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பார்வையாளர்களுக்கு முகக்கவசங்கள் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரையரங்கு நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார். அவர்கள் அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.